Hi மக்களே, நீங்க பார்த்துக்கிறது ஸ்மைலி கேமிங். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட கேம் ப்ளே தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஒரு ரூம் மேட்ச் தான். இந்த ரூம் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து செம்மையாக ப்ளே பண்ணியிருந்தான். ஒன்றும் சொல்கிறேன், நான் வந்து இந்தளவுக்கு ப்ளே பண்ணிப்போன்னு நினைக்கல. சும்மா செம்ம ஆசமாக ப்ளே பண்ணியிருந்தான். 0க்கு 7ங்கிற கணக்கில் செம்மையாக வின் பண்ணியிருந்தான். ஆப்போசிட்டில் இருக்கோன்னா ஜெயிக்கவே இல்லை. அடித்த மொத்த ஷாட்ஸுமே வந்து ஹெட்ஷாட் தான். இதில் ஃபஸ்ட் மேட்ச் வந்துடுவோம். ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு வந்து ஃபஸ்ட் மேட்ச் 999 ஆகிடுச்சு. இந்த மேட்ச்சில் வந்து அவன் டெசர்ட்டிகள் எடுத்து அடிக்க ட்ரை பண்ணியிருந்தான். செம்மையாக ரீகாயில் ஆரம்பிச்சிச்சு. இனிமே மேலே படவே மாட்டேங்குது. இந்த மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா செம்மையாக 999 போயிருக்கும். இந்த மேட்ச் 999 போட அழுத்தி தூக்குனது செமையாக ஒரு ஹெட்ஷாட் போடுச்சு. பட் அது கூட ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் வருது. செம காமெடியாக போயிடுச்சு. நல்லவேளை இந்த கீழ் வந்துடுச்சு. கீழ் வராமல் போயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து செமையாக ஹெட்ஷாட் அடிச்சு மேட்ச் முடிச்சிருக்கேன். தென் செகண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து MP40 எடுத்திருக்கேன். MP40லேயே ரொம்ப பெஸ்ட்டான கிரியேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர் MP40 தான். உண்மையால அது ஒர்த்து. இங்கே வந்து க்ளோவல் போட்டுக்கிட்டே டக்குன்னு செமையாக க்ளோவல் போட்டால் MP40 வச்சு செமையாக வந்து அழுத்த ஆரம்பிச்சுட்டா அவனுக்கு வந்து சூப்பராக டேமேஜ் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அழுத்திருந்தானா முடிஞ்சிருப்பான். அதுக்குள்ளே வந்து உஷாராகிட்டு சுற்றியும் க்ளோவல் போட்டு கவர் எடுத்துக்கிட்டான். உண்மையால சுற்றி க்ளோவல் போட்டு கவர் எடுத்துகிட்டதுக்கப்புறம் க்ளோவல் அடிச்சு உடச்சா நல்லா இருக்குன்னு தான் தோணும். பட் வந்து அடிச்சு உடைக்க முடியாது. அதனால் இந்த சைடு ஓப்பனில் வந்துட்டு அமௌண்ட் போட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்தான். அப்படி அமௌண்ட் போட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து கவரில் இருந்தவன் வெளியே வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஃப்ரெண்டு செம்மையாக அழுத்தி தூக்கி செம்மையாக ஒரு ஹெட்ஷாட் போட்டான். ரெண்டு மேட்சுமே செம்மையான ஒரு ஹெட்ஷாட். ஃபஸ்ட் மேட்ச் வந்து டெசர்ட்டிகள், செகண்ட் மேட்ச் வந்து MP40. இப்போ அப்படியே வந்து தேர்ட் ரவுண்ட் வந்துடலாம். தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து UMP எடுத்துருக்கா. எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரேட்டான கன் UMP. அதுவும் UMPயில் எனக்கு பிடிச்ச அந்த ஃப்ரீ கன்ஸ். யாரெல்லாம் அந்த ஃப்ரீ கன் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தட்டி விடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த UMP எடுத்துருந்தீங்கன்னா உண்மையில உங்களுக்கு லக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா செமையான ஒரு UMP, அதை நான் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல ஆப்போசிட்டில் ரெண்டு பேரும் க்ளோவல் போட்டு மாற்றி சுட ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் ரெண்டு பேருக்குமே டேமேஜ் போகல. வீடியோ எடிட்டிங்லாம் பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிட்டேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருந்தேன். எப்படா அடிப்பீங்க நானும் சொல்லிட்டு உட்காந்து டைம் லைனை ஓட்டி பார்த்துட்டே இருந்தேன். பட் இவனுக்கு அடிக்கிற மாதிரியே தெரில. செம்மையாக டைம் ஓடிட்டே இருந்தாங்க. நான் அதனால் பாதி சீன் கட் பண்ணிட்டு அப்படியே வந்து இந்த பக்கம் ஓப்பனில் இருந்தோம். ஓப்பன் வந்தது செம்மையாக ஒரு டேமேஜ் கொடுத்துட்டா. டேமேஜ் கொடுத்தது ஸ்கைலர் யூஸ் பண்ணால் நம்ம ஃப்ரெண்டு செம்மையாக போட்டு அழுத்திட்டா. இந்த UMP ஸ்கின் எவ்வளோ பவர்ஃபுல் இப்போ தெரிஞ்சிருக்கும். செம்மையாக ஹெட்டுக்கே போணுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹெட்லேயே மாட்டி செம்மையாக முடிஞ்சு. மொத்தம் வந்து 3 மேட்ச் முடிஞ்சிருக்கு. இது வந்து 4வது மேட்ச். 3 மேட்சுமே நம்ம ஃப்ரெண்டு தான் ஜெயிச்சிருக்கான். 3 மேட்சுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹெட்ஷாட் தான். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ரு. அண்ட் தென் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப டக்குன்னு முடிஞ்சிருக்கும். எனக்கு பார்க்கும்போது என்னடா இவ்வளோ சீக்கிரத்தில் மேட்ச் முடிஞ்சு அப்படின்னு நான் தோணுச்சு. இந்த சைடு நம்ம ஃப்ரெண்டு வந்து கீழே வந்துட்டான். அவன் வந்து மேலே இருந்ததுனால செம்மையாக அழுத்தி தூக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல்லி செம்மையாக ஒரு ஹெட்ஷாட் போடுச்சு. பட் ஆனால் அவனை நினச்சிருந்தா நல்லா அடிச்சிருக்கலாம். பட் அவனால் அடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட் அது உள்ளே அழுத்தி தூக்கிட்டாரு. ஓகே, அப்படியே வந்து 5th ரவுண்ட் வந்துட்டோம்னா 5th ரவுண்ட் வந்து நமக்கு ஃபேக்ட்ரியில் வந்துருக்கு. ஃபேக்ட்ரியில் வந்து இந்த சென்டர் ஆஃப் தி பிளேஸில் வந்து இவங்க ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஃப்ரெண்டு வந்து MP40 தூக்கிட்டு செம்மையாக ஒரு அழுத்தினாரு. நல்ல ஒரு டேமேஜ் போச்சு. பட் வந்து கில் தான் வரல. ஓகே, சுற்றியும் க்ளோவல் போட்டு மெடிக்கல் சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. ஆப்போசிட்டில் இருக்க இனிமே நம்ம ஃப்ரெண்டு வழங்கும் போல் என்ன பண்ணுவோன்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் தென் சும்மா நின்றுட்டு எமௌண்ட் போட ஆரம்பிச்சிட்டான். ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டான். எப்போ அவன் க்ளோவல் எடுக்கிறானா அப்படிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ க்ளோவல் எடுத்தது செம்மையாக ஒரு அழுத்தி தூக்கணும். சூப்பரான ஒரு ஹெட்ஷாட் போணுச்சு. இந்த மேட்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹெட்ஷாட் தான். மொத்தம் 5 மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்கான். இப்போ ஃபைனலாக வந்து 6வது மேட்ச் நடந்துட்டு இருக்குது. இந்த 6வது மேட்ச்சில் வந்து டெசர்ட்டிகளை வச்சு அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான். இந்த மேட்ச்சும் உண்மையில ரொம்ப டைம் ஆனிச்சு. நான் இதையும் ஸ்கிப் பண்ணிட்டேன் பாதியாக. ஏன்னா ரொம்ப 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 டிலே பண்ணிட்டாங்க. அடிக்க சொன்னால் சும்மா ஆப்போசிட் நின்று மூஞ்ச வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் மொத்தமாக கட் பண்ணி தூக்கிட்டேன். அது இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அடிக்க டெசர்ட்டிகளை அடிக்க ட்ரை பண்ணால் சுத்தமாக அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு காண்டாயிட்டு MP40 தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா எவ்வளோ நேரம் தான் அவனும் டெசர்ட்டிகளே ட்ரை பண்ணிட்டு இருப்பான். MP40 போட்டு செம்மையாக ஒரு எழுதி தூக்கினா. உண்மையிலும் நியூ இயர் MP40 தரமான ஒரு ஸ்கின் தான். கண்டிப்பாக யாராச்சும் ட்ரை பண்ணுறதா இருந்தால் நியூ இயர் MP40 ஸ்கின் ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் ஃபைனல் மேட்ச் வந்தாச்சு. 7வது ரவுண்டு. இந்த ரவுண்டு ஜெயிப்பானா தோக்கமானான்னு கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருக்கும் யார் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு. நம்ம ஃப்ரெண்ட் வந்து ஆப்போசிட்டில் ஸ்ட்ரெயிட்டாக ஓடிக்கிட்டே இருந்தால். இதில் இவங்களுக்கு என்ன ரூல்ஸ்ன்னு தெரில. ஸ்டேட் டு ஸ்டேட் வரணுமா இல்லை என்னன்னு தெரில. பட் ஃபைனல் மேட்ச்சில் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு போக ஆரம்பிச்சிட்டான். இது கரெக்டாக தப்பான்னு கூட எனக்கு தெரில. பட் வந்து இவங்க ப்ளே பண்ணாங்க. சுற்றிட்டு போயிட்டு டெசர்ட்டிகளை அழுத்து ட்ரை பண்ணால் பட் வந்து பாடி ஷாட் தான் போணுச்சு. உடனே தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னா MP40 தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. அவரும் ஓப்பனில் வந்தார். அழுத்தி ஒரு ஹெட்ஷாட் செம்மையாக ஒரு ஹெட்ஷாட் போணுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். என் ஃப்ரெண்டோட கேம் ப்ளே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டார்ட் பேசியும் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். நாளைக்கு எந்த வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க. ஏன்னா அடுத்து இந்த கண்டென்ட்டும் இல்லை. இருந்த மொத்த கண்டென்ட்டும் முடிஞ்சிச்சு.